ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ மாம்ஸ் கிச்சன் வழங்கும் கம கம சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாகற்காய் வச்சு ஒரு ஊசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளா நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸ். இதோட டேஸ்ட் லைட் இனிப்பாக இருக்கும், கசப்பு எல்லாமே எடுத்துரும். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு இது ரொம்ப மேட்சாக இருக்கும். சாதத்தில் வெறுமனே கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குத்துப்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணின 5 பல் பூடு, மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்து அதையும் போட்டுக்கலாம். நல்ல லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி விட்டுறணும். 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 280 கிராம் அளவுக்கு நம்ம பாகற்காய் எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு அந்த கலரே நல்லா மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாகற்காய் கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு இதை வேக விட்டுறலாம். அப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிடும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மண்டவெல்லாம் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும். இதுவும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தழையும் போட்டு ஒரு கிளறு கிளறு விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பாகற்காய் உசலி ரெடி. கொஞ்சம் கூட கசப்பாக இருக்காது, வெறுமையாகவே இதை சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சமையல் மனம் பரவட்டும்.